ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சன்னம் சன்னம், ஓம் ஸ்ரீ மகாபெரிய வசனம் சன்னம், நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. ஜோதிட அபிமானிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சந்திர பலனில் சூப்பர். எல்லா கிரக பலத்திற்கும் சந்திர பலம் தான் பிரதானம் என்று கூற வேண்டும். சந்திர பலத்தில் இது ஒரு கணிதம் இல்லை என்று சொல்கிறார்கள். சந்திரன் கிரியா எத்தனையோ இருக்கிறது, ஜோதிட கணிதத்திலே ஒன்று ரெண்டு கிடையாது. உதாரணம், இப்போ வந்து ஒரு ஜாதகத்திலே சுவாதி நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்வோம். சித்திரை நட்சத்திரத்தினுடைய முடிவு 186 பாகை 40 கலை. அந்த ஜாதகர் பிறந்தது 191-50, அதாவது 7 ராசி 11 பாகை 50 கலை. அப்படி என்றால் அந்த 191-50 186-40 கழிக்கும் பொழுது 5-10 வரும். அதாவது வந்து அதில் 13 பாகை 20 கலையில் 5 பாகை 10 கலை செல்லானது வரும். அப்போ வந்து அந்த 5 பாகை 10 கலை செல்லானதுக்கு வந்து மொத்தம் 60 இருக்குது. சந்திர கிரியா பலம் வந்து 60 இருக்குது, அதில் வந்து 24 வரும். 24க்கு வந்து பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாக்கியானம் பண்ணுவோர் அப்படின்னு சொல்கிறது. வியாக்கியானம்னா எதாக இருந்தாலும் நல்லா ஒரு துல்லியமாக வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, அதை பற்றி பலன். சந்திரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து சிறப்பு பலன் இது. இன்னும் ரெண்டு சமாச்சாரங்கள் இருக்கிறது. அவஸ்தை இருக்கு, வேலை இருக்கு. இப்போ வந்து சந்திர கிரையை மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்தில் 13 கலை 20 கலை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஸ்தான சலனம். அப்போ அது வந்து எதையுமே கொஞ்சம் பிடிக்காத இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரெண்டாவது இதில் வந்து இருக்கும்போது தபம் பண்ணுவார், நல்ல தெய்வ பக்தி நிறையா இருக்கும். மூணாவது வந்து பரதார கமணன் அப்படின்னா அது கொஞ்சம் சொல்கிற கஷ்டமாக இருக்குது, தப்பான வார்த்தை அது, கொஞ்சம் லேடிஸ் விஷயத்தில் வீக் அப்படின்னு சொல்லலாம். நாலு சூதாடும் சீட்டாடுறது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அஞ்சாவது வந்து யானை கண்டிப்பாக ஒரு நாளைக்காவது யானை வந்து ஏறிய தீர்வர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ யானை அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போனாலும் யானை ஏறினாலும் அது கணக்கு தான், அது அந்த யோகம் இல்லாதவங்க வந்து அந்த இதில் வந்து இது பண்ண முடியாது. ஆறாவது இதில் இருந்ததுன்னா, ஆறாவது கிரியாவில் இருந்தது அப்படின்னா சிம்மாசனாதிபதி, ஒரு நாளைக்காவது ஒரு தலைமை பதவியில் உட்கார்வார். ஏழாவது வந்து ராஜசிரேஷ்டன் அப்படின்னு சொன்னால் ராஜனாகவே ஆகும்னு சொல்ல முடியாது, ராஜா மாதிரி அவருக்கு ஒரு பவர், நல்ல பவர் கிடைக்கும். எட்டாவது இதில் இருந்ததுன்னா சத்ரு சம்காரன், எதிரி வந்து நல்லா ஜெயிச்சிருவார். ஒன்பதாம் இது வந்துன்னா அவர் கண்டிப்பாக தண்டனை விதிப்பார், ஒன்றா நீதிபதியாவா இல்லை ஊர் கட்டுப்பாட்டு நியாயத்தில் தண்டனை போடுறது கூட அது ஒரு கணக்கு தான். எல்லாருமே வந்து ஜட்ஜாக முடியாது, எல்லாருமே வந்து இதாக முடியாது. பத்தில் வந்து இருந்ததுன்னா குணம், அவருக்கு நல்ல குணம் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து 11 இருந்தால் அவருக்கு மூச்சு இழுத்து இழுத்து பிடிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து 12 வந்து இருந்ததுன்னா உடம்பு அடிக்கடி ஆஸ்பத்திரியில் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் வயசான காலத்தில். 13 இருந்தால் அவர் நல்லாவே இருந்தாலும் ஒரு நாளைக்காவது கைகால் கண்டிப்பாக முறியும், எல்லாத்துக்குமே கைகால் முறியும் நான் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து 14 கட்டுப்படுதல், அவர் யார் சொன்னாலும் கேட்பார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 15 வந்து நஷ்டம் வந்து அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு அவங்க பார்த்து தான் செய்யணும். 16 வந்து கண்டிப்பாக அரசராவார், அமைச்சர் கூட ஆகலாம், இல்லை வந்து எம்எல்ஏ எம்பி கூட ஆகலாம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு. 17 வேதத்தை பற்றி நன்கு தெரிஞ்சிருப்பார். 18 நல்லா தூக்கம் போட்டுக்கிட்டே இருப்பார். 19 நல்ல சரித்திரத்தை பற்றி அவருக்கு எது தெரியுதே இல்லையோ நல்ல சரித்திரம் வந்து நல்லா திருத்தி. அதே மாதிரி வந்து தர்மகர்த்தான்னு ஒரு பட்டம் வந்து கிராம வழக்கப்படி, மற்றபடிக்கு தர்மகர்த்தா அப்படின்னா நிறைய பேர் தர்மம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. சைதத்துறை வந்து இப்போ வந்து இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் நடத்துகிற மாதிரி, அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வரும். அது அவருக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, நிறைய பேர்த்துக்கு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 21 அவங்க வம்சம் நல்லா இருக்கு. 21வதுல வந்து சந்திரக்கிரி அமைஞ்சிருந்தனா அவங்க வம்சம் வந்து நல்ல வம்சம் என்று பெயர் எடுப்பார்கள். அதே மாதிரி வந்து 22 பணகாசு செல்வாக்கு போக்குவரத்து எப்பவுமே அவருக்கு வந்து குறையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 23 நற்குல மாந்தன், நல்ல குலத்தில் பிறந்திருப்பார், ஜாதி வச்சு பேசக்கூடாது, எந்த குலத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஒரு நன்மையான பெயர் கிடைக்கும். அதே மாதிரி வந்து 24 வியாக்கியானம் பண்ணுவோம், எதையும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்குவார். 25 அதே மாதிரி வந்து எதிரி வந்து துவம்சம் பண்ணி போடுவார்,
26 அடிக்கடி நோயினுடைய தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். 26வது கிரியாவில் இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்களே, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா போய் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 27 எதிரி வந்து அவனுக்கு அவன் வந்து ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அவர் உள்நாட்டிலேயே நல்ல பெயர் வாங்குவார். 28 வந்தான். 29 அவர் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டே இருப்பார். வேலைக்கு போயிட்டே இருப்பார்னா சேவகன் அப்படின்னா ஒரு அரசாங்க வேலை, ஒரு கலெக்டர்கிட்ட பிஏவா அல்லது வந்து மினிஸ்டர்கிட்ட பிஏ இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 30 அவர் பொருட்சியாக கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு ஆகியே தீரும். அது எல்லாத்துக்காகவும் சொல்ல முடியாது. பொருட்சியாக வந்து அவருன்னு தொலைச்ச மாதிரி ஒரு இது வரும். அதே மாதிரி வந்து 31 ஆஸ்தானி அப்படின்னா அதாவது நல்ல ஒரு இது கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய நல்ல ஒரு புகழ் போக்குவரத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி 32 இந்த இது இந்த கிரியில் பிறந்தவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 33 பரதேசத்துக்கு மன்னன், ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு ஊருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்து அவர் மன்னன் ஆவார் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. அதே மாதிரி வந்து 34 நல்ல மனைவி அமைப்பு அப்படி. 35 யானை கண்டா அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி 36 வந்து அவர் வந்து சண்டைக்கு வராங்கன்னா அவர் ஓடி போயிடுவார். 37 அதிகமான பயந்தவர். 38 அவர் மறைஞ்சு மறைஞ்சு போவார், யார் கண்டாலும் அப்படியே மறைஞ்சு போயிடும். 39 அவர் அன்னதானம் வந்து அதிகமாக செய்வார். 40 வந்து தீயினால் பயம் வரும். 41 அவருக்கு வந்து பசி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். 42 ஒருத்தர் இருக்கிற போது சாப்பிட மாட்டார், இல்லாத போதே சாப்பிடுவார், எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்காரு. இது வந்து எல்லாத்து கருதம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்புறம் 2வது வந்து 43 அவர் வந்து அசைவம் இருந்தால் தான் சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட்ற கொஞ்சம் யோசனை உண்டுவார். 44 அவருக்கு வந்து ஆயுதத்தினால் அடி, அதாவது வந்து ஏதோ ஒரு வேலை செய்யும் போதோ இது பண்ணும்போதோ கம்பி படுறது, ஒரு அறுவல் படுறது, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சமடி படுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று படும். கம்பெனி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 45 அவர் நிறைய கல்யாணம் பண்ணி வைப்பார். 45வது இதுலேருந்து அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு போனார்னா சீக்கிரம் கல்யாணம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி 46 அவர் வந்து விளையாட்டு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஒரு இது, வாலிபால் அது இதுன்ற அந்த விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் என்ன இருக்கோ அது வந்து நல்லா அவர் வந்து பண்ணுவார். 47 அவர் நல்லா சுற்றிக்கிட்டு இருப்பார், ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பார். 48 அதாவது வந்து சீட்டாட்டது இந்த மாதிரி ஒரு இது. 49 அவர் வந்து ராஜா. ராஜாவுனா எல்லாருமே ராஜாவாக முடியுமா? ஒரு ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்கும், எத்தனையோ பேர், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதில் வந்து ராஜாவாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 50 இருந்ததுன்னா துக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். 51 எப்போ பாரு படுத்துகிட்டே இருப்பார். படுத்துகிட்டே இருப்பார்னா உடம்பு சரியில்லாமல் இல்லை, அவர் நான் திடீர் திடீர் அப்படியே லேசாக லைட்டாக கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னே சொல்வார். அதே மாதிரி வந்து 52 இருந்தால் எதிரி அவனுக்கு அவரை கண்டா கண்டிப்பாக பயப்படுவாங்க. 53 அப்படி 53வது இதில் இருந்தது அப்படின்னா சிநேகர் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். 54 அவர் வந்து யோகி, தெய்வபக்தி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 55 அவங்களுக்கு வந்து கண் போக்குவரத்தெல்லாம் அவர் ஆயுஷ் முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 56 நல்ல திருப்தியாக சாப்பிடுவார். அதே மாதிரி வந்து 57 அதிகமாக பாலை குடிப்பார், பால் சாப்பிடுவார். 58 புண்ணியம் செய்தவன் இருந்தால் தான் இந்த 58 கிடைக்கும். 59 வந்து சுதந்திரம் உள்ளவராக இருப்பார். 60 வந்து சுகமுடையவராக இருப்பார். சந்திரனுடைய கணக்குக்கு இது முக்கியமான கணக்கு, மற்ற கணக்கை எல்லா விட இந்த 3 கணக்கை வச்சு கணிதம் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனா அவருக்கு வந்து வாழ்நாள் நடந்தது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி. ஆகவே சந்திரக்கிரியா என்ற பலனில் இதுவரை நல்ல பதிவு கொடுத்துள்ளேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.